ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಶ್ರೀ ಅಸತ್ ಗುರುಪರಂಪರಾಯೇ ನಮಃ. வந்து ரெண்டு ஸ்லோகமா இருக்கு. அதுல போன ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொன்னார், சாங்கியம் சொல்றத ஆக்ஷேபிச்சு அதுக்கு சமாதானம் பொதுவா சொல்லிவிட்டார். யாகத்துல வதம்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது, அதெல்லாம் வச்சு சகஜதன் ஏத்தி பார்த்தோம். அதன் பிறகு இந்த ஸ்லோகத்திலையும் இதே மாதிரியே பேசுறார். சாங்கியன் வந்து திருப்பி ஆக்ஷேபிக்கிறான், அவன் ஆக்ஷேபிக்கிறத பரியாசமே பண்றார். சுவாமி பரியாசம் பண்ணிய சொல்றது, ஏன் பரியாசம் பண்ணணும் அப்படின்னாக்கா, அவருடைய சித்தாந்தம் விசித்திரமா சொல்றாளே, இன்னொன்னும் நம்ம சமாதானம் சொன்னா கூட அதை ஏத்துக்காம அவ ஒரு மனசுல ஒரு பிடிப்பை வச்சுண்டு அதுலயே அவ பிரவர்த்திக்கிறா பாரு அப்படிங்கறத இங்க பரியாசம் பண்ற சுவாமி. தேசிகன் வந்து பரியாசம் பண்றார், அது குமார வரதேசிகனே பரிகசித்து சுவாமி சாய்க்கிறார் அப்படின்னு வியாக்கியானத்தை சாய்க்கிறார். இங்க வந்து அவன் சொல்றான் சாங்கியன், திருஷ்டவது ஆணுசிரவிகா சஹி அவிசுத்திக்ஷய அதிசய யுக்தா அப்படின்னு அவன் சொல்றா. ஏன்னா லோகத்துல வந்து ஹிம்சை பண்றோம், இது வந்து லோகத்துல பொதுவா எத்தனையோ பேச்சுல நேற்று எவ்வளவோ சொன்னோம், வார்த்தைகள் பேசுறதெல்லாம் கூட ஒருத்தர் துக்கப்படுத்துறது, அத மாதிரி அடிக்கிறது, அது மாதிரி கொண்டு போட்டுறது, இந்த மாதிரி நிறைய சொன்னோம். இது மாதிரிலாம் ஹிம்சை பண்றதுன்றது லோகத்துல இருக்கு, அதையெல்லாம் ஹிம்சா சர்வா பூதான்ற சாஸ்திரத்தினால நிஷித்தமா இருக்குது. அது அது பிறகு தான் ஒத்துக்கிறோம், அது எல்லாருக்கும் சுணந்தான் அது. ஆனால் இந்த அக்னிசோமியம் பசுமான பேதர் கொல்லியோ அதுவும் நிஷித்தந்தான். யாகம் சொல்லெடுத்து அதை வேதம் வந்து சொல்லெடுத்து யாகத்தை அனுஷ்டிக்கணும், அதுல வந்து இது மாதிரி ஹிம்சை இருக்கலாம் அப்படின்னு சொல்லெடுத்து, அது வேதம் சொன்னதுனால யாகத்துக்கு அது உபகாரகமா இருக்கும். ஆனால் ஹிம்சையை நிஷேதம் பண்ணியிருக்கோம், அஹிம்சா சர்வாபூதானின்றது, அதனால இது நிஷித்தமா இருக்கும். அதனால ஒரே இடத்துல ரெண்டுமே இருக்கு. அத சொல்றா திருஷ்டவத்து ஆணுசிரவிக்காக, திருஷ்டவத்து லோகத்துல ஹிம்சை பார்க்கிற மொழியோ மனுஷால் ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுக்கிறது, ஒத்தருக்கு ஒத்தர் வெசுகிறது, உபதிரவம் பண்றது, இதெல்லாம் வந்து ஹிம்சை லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆணுசிரவிக்காக சிரவணம் அனுசிரவணம், அதுதான் அனுசிரவிக்கம், அதாவது காதால கேட்கறது. வேதமே எப்படி ஸ்ருதி ஸ்ருதின்றோம், ஸ்ருதினாக்கா ஸ்ருவேதே இது ஸ்ருதி, கேட்கறதுனாலதான் ஸ்ருதின்னு பேர் இருக்கு. நம்ம கேட்கிறோம் காதாலேயே கேட்டு 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 வந்தது இல்லையோ, அதனால அதுக்கு ஸ்ருதின்னு பேரு. அந்த ஸ்ருதியானது சொல்றது என்னன்னு சொல்றது, அக்னி சோமியம் பசுமான தேவத்தை, அது எப்படி நேர நம்ம லோகத்துல வந்து எப்படி ஹிம்சிப்போமோ அந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டதும் ஹிம்சதான். சரி அவிசுத்தி, விசுத்தம் இல்லை, அவிசுத்தி அவிசுத்தி க்ஷயாதிசயுக்த, க்ஷயம் பாபங்கள், அதனோட சேர்ந்தது அது. ஆக ரெண்டு விதமான வார்த்தைகள் இங்க, ரெண்டு விதமானது. ஒண்ணு யாகத்துக்கு உபகாரம் பண்றது, நேத்திய அதெல்லாம் சொன்னோம், யாகத்துக்கு உபகாரம் பண்றதுன்றது ஒரு பட்சம். அந்த மாதிரி லோகத்துல சொல்ற ஹிம்சா, அந்த ஹிம்சையும் இது இடம் கொடுத்துடுறது. அஹிம்சா சர்வாபூதான்ற சாஸ்திரத்துக்கும் விஷயமா இருக்கு. அது மாதிரி அக்னிஷோமியம் பசுமாதேதன் வேதம் சொல்லிட்டதுனால யாகத்துக்கும் உபகாரமா இருக்கு. அதனால ரெண்டு இருக்கிறதுனால புண்ணிய பணமாகவும் எடுத்துக்கணும், புண்ணிய பலத்தை உடையது, பாப பலத்தையும் உடையத்தாக எடுத்துக்கணும். இது வந்து மீமாம்சகர் ஒரு விஷயம் சொல்றா,
மேலாந்தா 12 அத்தியாயம், அதுல 4வது அத்தியாயத்துல கிறிஸ்தத்துவம்னு ஒண்ணு சொல்றான். கிறிஸ்தத்துவம் புருஷார்த்தம் ரெண்டு சொல்றோம். கிறிஸ்தத்துவம்னா என்ன? அந்த அதை பண்ணினோம்னாக்க அதுக்கு பலன் கிடையாது, பலன் கிடையாது. யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கும், அது கிறிஸ்தத்துவம். யாகத்தை யாகத்துக்கு உபகரிக்கிறது, யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது, அதுக்கு பேரு கிறிஸ்தத்துவம் அப்படின்னு பேரு. ஆனால் புருஷார்த்தம்ன்றது என்னதுன்னாக்கா பழத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துடும். பழத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுன்றது புருஷார்த்தம். கிறதுவ பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுன்றது கிறிஸ்தத்துவம். இப்படி ரெண்டு ஒத்தம் இருக்கும், ரெண்டு ஒத்தம் இருக்கா மீமாம்சைகள். அதுல ரெண்டு இங்க வந்து இவன் என்ன சொல்றா சாங்கியா, யாக அக்னிரோமியம் பசுமான தேவைன்ற இடத்துல யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது, அதனால அது கிறிஸ்தத்துவமா இருக்கு. ஆனால் நயன்சியார் சர்வாபூதானி லோகத்துல போயிட்டே இருக்கும், மொத்தம் நல்ல வேட்டி எடுத்துன்னு வரான். அவன் வர்ற நேரத்துல மகத்தண்ணி தேங்கி இருக்கும், பல பல பலன்னு வேட்டி எடுத்துன்னு வரான். ஒரு சாரிஸ்ட் என்ன பண்றான், ஒரு கள்ள தூக்கி அந்த தண்ணியில போடுறான். அது அந்த நல்ல மனுஷன் நல்ல வேட்டியை எடுத்துன்னு அவன் படிச்சு அவன் வேட்டியில போய் சேரலாம் ஆயிடும். அது ஒரு திருப்தி, அல்ப திருப்தி, ஏன்னா அவன் கஷ்டப்படுறவன் இல்லையோ, அதை பார்த்தா ஒரு ஆனந்தம். இதை மாதிரிதான் லோகத்தை இம்சை பண்ணுவானே, அவன் ஆசைப்பட்டு தானே பண்ணான். அந்த இம்சையினால அவனுக்கு ஒரு திருப்தி வருது, இம்சையினால ஒரு திருப்தி வருது. அந்த திருப்தியை வந்து அது அல்பமான திருப்தி, ஆனால் அதனுடைய பலன் அவன் எவ்வளவு சபிப்பான், எவ்வளவு அவன் கஷ்டப்படுவான். நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், வேணும்னே திருப்திக்கு போட்டான் பாத்தியா, நம்ம வஸ்திரம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் கஷ்டப்படுவான் அப்படியும். அதனால இதெல்லாம் புருஷார்த்தம்னு பேர். யா நாங்க சொல்ற புருஷார்த்தம் ஈமாம்சையில வேற, அதாவது யாகம் பண்றோம், யாகம் பண்ணச்சே அதுக்கு அங்க அங்க கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கணும். ஹோமம் பண்றது, பிரயாஜாதி ஹோமம், அந்த மாதிரி விரதம் இருக்கிறது, உபவாசம் இருக்கணும் முதல் நாள், இது சாப்பிடக்கூடாது, கெட்ட வஸ்துக்கள்லாம் நிஷித்தமான வஸ்துக்கள் சாப்பிடக்கூடாது, பொய் பேசவே கூடாது, நான்ரதம் அதே பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு இருக்கு. இது மாதிரி விஷயங்கள்லாம் கிறிஸ்தத்துவம், அதுதான் பலன் கிடையாது. நம்ம அதை மீறிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அதாவது பொய் பேசிட்டோம், யாக சமயத்தில் உண்மையே பேசணும். அதனாலதான் மௌன விரதம் இருக்கிறது நல்லது, மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பேசினோம்னாக்கா நிறைய வார்த்தைகளை விட்டுறோம், நிறைய நிறைய வார்த்தைகளை விட்டோம்னாக்கா அதனால நமக்கு நிறைய அபச்சாரங்கள் நல்லது. பேசாதீங்கோ, நான் எங்க போனாலும் பேசாதீங்கோ, வாய விடாதீங்கன்னு தான் சொல்வேன். காரணம் நம்ம ஏதாவது பேசின உடனே நிச்சயம் கெட்ட பேர் வரும். நம்ம மனசுல ஒண்ணும் இல்லை, சகஜமா பேசுறோம், நிறையா பேசிடுவோம், அதோட பலன் அது விபரீதமா நமக்கே திரும்பிடும். அதனால பேசக்கூடாது, வெறும் காலத்திலேயே அப்படியே இருந்தோம் வந்து. ஏன்னா அந்த பொன்னியின் செல்வன் ஒரு கதை பரிசுவாளுக்கு தெரியும், கல்கிங்கிற ஒரு எழுதுவர், அதுல ஆழ்வார்க்கடியான் நம்பின்னு சொல்லுவான், ஒரு கல்பிதமான ஒரு கேரக்டர். அந்த பாத்திரம் கதாபாத்திரம் ஒரு இடத்துல சொல்லும், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீன்னு கேட்பான். அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், நமக்கு ரெண்டு காது கொடுத்திருக்கே திருமாள், வாய் மாத்திரம் நாக்கு ஒன்னே ஒண்ணுதான், எது குறைவா இருக்கோ அதை சிக்கனமா செலவழிக்கணும். ரெண்டு காது அதிகம் முடிஞ்சு ஒன்றத்த கால ரெண்டு அதிகம் தானே, அதனால காதுக்கு மாத்திரம் நிறைய வேலை கொடுக்கணும், நாக்குக்கு வேலை கொடுக்க வேண்டாம். காதுல எல்லா விஷயத்தையும் போட்டு வச்சுக்கலாம், ஆனா வார்த்தை சொல்லச்ச ஜாக்கிரதையா இருக்கும்போது சொல்லுவா வந்து எதையுமே ஜாக்கிரதையா பேச மௌனம் அபண்டு காணாம். ஸ்லோகமே இதுல வரும் ரகுவம்சத்துல, மௌனத்துல நல்ல புகழ் நமக்கு வரும், மௌனம்தான் பிரதானம். மௌனத்தை விட்டுட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னு நிறைய கெட்ட பேர் இருந்துடும். அதனால யாகங்கள்லாம் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னோடனே என்ன ஆகும், யாகம் விகுணமா போயிடும், நிஷ்பலமா போயிடும். இன்னைக்குதான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா
நம்ம வந்து இத மாதிரி தப்பா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க யாகத்துல, அது என்ன பண்ணணும்னா பழத்தையும் கெடுத்து நமக்கு பாபத்தையும் உண்டு பண்ணி பிரம்மராட்சச மாத்தி விட்டுடும். யாகம் யாகத்துல தவறு பண்ணக்கூடாது, அங்கங்களை விடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எதை விதிச்சிருக்கோ அதை பண்ணணும், பாதி இதை விட்டுறக்கூடாது, காமிய கர்மாக்கள். அப்படி பண்ணிட்டோம்னாக்கா, தப்பா பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து பலம் போயிடும், பாபம் வந்துடும், பிரம்மராட்சசா மாறிடுவான், பிசாசமா மாறிடுவான். இந்த மாதிரி எல்லாம் புள்ளதேவி சுவாமி எழுதின சாய்க்கிற விஷயம் பாஷ்யக்காரன் சாய்க்கிறார். பெருமாள் சாய்க்கிறது கீதா பாஷ்யத்துல இரண்டாம் அத்தியாயத்துல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால நாம வந்து இந்த மாதிரி கிருத்தார்த்தங்களை பண்ணலைன்னாக்கா பாபம். அதே புருஷார்த்தம், யாகத்தை பூர்த்தியா பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், சொர்க்கம் நமக்கு பலனா கிடைச்சிடும், சொர்க்கம் பலனா கிடைக்கும். அதனால யாகத்தை அனுஷ்டிச்சாக்கா சொர்க்கம் கிடைக்கும். அதனால சொர்க்கம் ஆகிற ஒரு புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தத்தை அடையறதுக்கு யாகம் சாதனமா இருக்கு. அதனால யாகமானது புருஷார்த்தம். ஆனால் யாகத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு இப்ப சொன்ன பாருங்கோ, நான் ரதம் வதே மௌன விரதம் இருங்கோ, உபவாசம் இருங்கோ, இந்த மாதிரி சில கிருத்தமா இந்த காரியங்களை பண்ணுங்கோ, ஹோமங்களை பண்ணுங்கோ, அதுக்கெல்லாம் பலன் இல்லை. என்ன பலன்னாக்கா யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது தான் பலனே. அதான் பண்ணாட்டாக்கா யாகம் பூர்த்தி ஆகாது, பூர்த்தி ஆகாதனால பலனே வராது. அதனால அது கிருத்தார்த்தம் புருஷார்த்தம் ரெண்டு பிரிச்சிருக்கா. இப்போ இங்க வாங்கோ, சாங்கியம் சொல்றது என்னன்னாக்கா இந்த கிருத்தார்த்தம் சொன்னீங்க நீ, அது வந்து அக்னிஷோமியம். அக்னிஷோமியத்துல பண்ணப்படக்கூடிய பசு ஹிம்சை இருக்கு பாருங்கோ, பசுவை வெட்டுறது, அந்த ஆடை ஆடை வெற்றி எடுக்கிறது அதெல்லாம் பண்றதுன்றது ஹிம்சா, அது கிருத்தார்த்தமா இருக்கு. யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அது கிருத்துவுக்கு யாகத்துக்கு உபகாரகமாக இருக்கும். ஆனால் நகிம்சியா சர்வாபூதானிங்கிற சாஸ்திரத்தினால ஹிம்சையே பண்ணக்கூடாது. அஹிம்சா பரமோ தர்மம் அப்படின்னுட்டு, அஹிம்சைதான் பரம தர்மமானது. அதனால அந்த அஹிம்சையே பண்ணக்கூடாது, அது ஹிம்சையே பண்ணக்கூடாது, அஹிம்சையே பரமமான தர்மம், அதையே அனுஷ்டிக்கணும். இதுதான் தர்மசாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. அந்த ஹிம்சா பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் நிஷேதிக்கிறது, அந்த நிஷேதத்தை நம்ம மீறிடுறோம், அது புருஷார்த்தமா மீறிடுறோம். அல்பா ஆசை, அந்த பழத்துக்கோசரம் ஒரு உசிரியே அடிச்சு போட்டுடுறோம், ஒரு ஆடுங்கிற உசிரியே அடிச்சு போட்டுடுறோம். இது அசுத்தியை நமக்கு கொடுக்கறது. அதனால இந்த இடத்துல ஒரு விதமா பார்த்தா சொர்க்க பலன், இன்னொரு விதமா பார்த்தா பாப பலன் அப்படின்னுட்டு சாங்கியன் ஆக்ஷேபிக்கிறான். இதுல இன்னும் சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, இப்போ மீமாம்சகர் என்ன சொன்னாங்க பார்த்தோம், புஸ்தகாபாத நியாயம்தான் மீமாம்சகர் சொல்றா, அத்வைதிகளும் அதையே சொல்றா. புஸ்தகாபவாதம் சாமானிய விசேஷம், சாமானிய சாஸ்திரம் அஹிம்சா சர்வாபூதானி, விசேட சாஸ்திரமும் அக்னிஷோமியம் பசுமாறு தேவை. அதனால இது ரெண்டும் விதிவிலக்கா எழுது, விதிவிலக்கப்படவே இந்த இடத்துல வந்து உசர்காபாத நியாயம் வரும், அதனால இது தோஷம் இல்லை அப்படின்னு மீமாம்சகர் சொன்னாலே, அதனால நீங்க கேட்கறதே தவறாச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம். ஏன்னா விசேஷ விதியா போயிட்டதுனால இதுக்கு பாவமே கிடையாது, பாவமே இல்லை, அபாபத்தம் தான் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அதனால அவர் சொல்றது அதே போதுமே, அப்படி இருக்கச்ச சாங்கியம் எப்படி இருக்கு சொல்றான். நாங்க தான் அசுர்கா போத நியாயத்தை வச்சுட்டு சாமானிய விசேஷ நியாயத்தை வச்சுட்டு சமாதானம் சொல்லிட்டுமே, அப்படி சொல்லச்ச இவன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சாங்கியம் சொல்றான், உசர்காபாத நியாயம்ன்றது உண்டு, அது எங்க வருமோ அங்க வச்சுக்கணும், எங்க வருமோ அங்கதான் வச்சுக்கணும். இந்த இடத்துல உசர்காபாத நியாயம் வரவே வராது. ஏன் வராது, ஏன் வராது அப்படின்னாக்கா, ரெண்டு சாஸ்திரம் இருக்கு, ரெண்டு சாஸ்திரம் இதுக்கு உதாரணம் எப்படின்னாக்கா, இப்ப பாருங்க ஒரு பரம வைதிகர் இன்னொருத்தர் லௌகிகர்,
ரெண்டு பேர் ஒரு ஆத்துக்கு சாப்பிடுறா. அந்த ஆத்துல வைதிகமா விறகடுப்புல தலையை பித்தளை பாத்திரம்லாம் கணப்பு எடுத்தெல்லாம் எடுத்து சுத்தமா தழுவி பண்ணி வச்சிருக்கா. அதில் சாப்பிட்றது வைதிகருக்கு உத்தரவுதான் போட முடியும். இன்னொரு இடத்துல 10 பேர் சாப்பிடலாம் லௌகிகாள். அதே மாதிரி கேஸ் அடுப்புல ஏதோ பாத்திரத்துல அதெல்லாம் தழுவி பண்ணி வச்சிருக்கா. இப்போ அந்த உள்ள பண்றா பாருங்கோ விறகடுப்புல அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுன்றது வைதிகருக்கு உண்டிதான் முடியும். ஒத்தரை தான் சாப்பிடலாம், ஒத்தரை தான் சாப்பிடலாம். அவர் வைதிகர் வெளில சாப்பிட மாட்டார், லௌகிகமா பண்ற இடத்துல பிரசாதத்தை சேர்த்துக்க மாட்டார். அது பெருமாளுக்கு சமைச்சிருந்தா கூட அந்த இது இருக்கு, ஏர் சொல்ற பாத்திரம் கேஸ் அடுப்புலாம் இருக்கு, அதனால அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண சாப்பிட மாட்டார். இப்போ லௌகிகனும் வந்திருக்கார், வைதிகரும் வந்திருக்கு. இப்ப ரெண்டு பேரும் வரைச்ச ஒருத்தருக்கு தான் உள்ள பிரசாதம் இருக்கு, அது யார் சாப்பிடுறது? லௌகிகர் நானும் இங்க தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ரெண்டு பேருக்கும் பிரிஞ்சு போட்டா ரெண்டு பேருக்கும் போறவே போறாது, ரெண்டு பேருக்கும் போறாது. அப்ப என்ன பண்றது? அப்போ லௌகிகர் இங்க சாப்பிடுறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப வைதிகருக்கு பிரசாதமே இல்லாம போயிடும். அப்ப என்ன எடுத்தோ நிரவகாசம், வேற வழியே இல்லை அவருக்கு, அவருக்கு ஆகிறதுக்கு வழியே இல்லை. இதுதான் நிரவகாசம், வேற வழி அவகாசமே இல்லை, விஷயம் இல்லை. அவருக்கு அவன் செய்யணும் வைதிகர், அவருக்கு இங்க பிரசாதமே கிடைக்காது. ஆனால் லௌகிகர் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா அந்த பிரசாதர் கொள்ளி வெளியில பண்றது அதே அவர் அவன் செய்வர், அதனால அவருக்கு அவகாசம், அதையும் சாப்பிடலாம் இதையும் சாப்பிடலாம். இங்கேயோ 4 பேருக்கு 3 பேர் இருந்தது என்ன, 2 பேர் சாப்பிடலாம், ஒத்தர் தான் இங்க சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்கச்ச இந்த ஒண்ணுத்த விட்டுட்டாக்கா அதுக்கு வேற யாரா சாப்பிட்டாக்கா லௌகிகர் சாப்பிட்டா வைதிகருக்கு பிரசாதமே கிடைக்காம போயிடும். அதனால லௌகிகருக்கு வெளியிலையும் பிரசாதம் இருக்கு, இங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டா இங்கேயும் சாப்பிடலாம், ரெண்டு இடத்துலயும் வரலாம். ஆனால் வெளியில பிரசாதம் இருக்கிறதுனால அவருக்கு அவகாசம், விஷயம் இருக்கே போஜனம்ன்றது வெளியிலையும் இருக்கு அவருக்கு, அதுலயே நாம் செஞ்சுள்ளோம். அதனால இவ லௌகிகருக்கு அங்க அவகாசத்தும் வைதிகருக்கோ நிரவகாசத்தும். அந்த மாதிரி இங்க வாங்கிருப்போம் அஹிம்சா சர்வா பூதானே ஒரு சாஸ்திரம், அக்னி ரோமியம் பசுமான வேதன் இன்னொரு சாஸ்திரம். அக்னி ரோமிய பசு இந்திரன்றது வைதிகமான யாகத்துல உண்டிதான் பண்ண முடியும், யாகத்துல மட்டும்தான் அவர் பண்ண முடியும். அத்த போய் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த சாஸ்திரமே வியர்த்தமா போயிடும், நிரவகாசம் விளையமே இல்லாம போயிடும். அந்த அஹிம்சா சர்வா பூதானேன்றது பாருங்க, பூதானி அஹிம்சா சர்வா பூதானி, எந்த ஒரு பூதங்களையும் பிராணிகளையும் இன்சம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கோ அது சாமானிய சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துக்கு அக்னிரோமியம் பசுமாள வேதன்ற சாஸ்திரமும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா அக்னிரோமியம் பசுமாள வேதன் வைதிக சாஸ்திரத்துக்கு விஷயம் இல்லை, சாமானிய சாஸ்திரத்துக்கு ரெண்டுமே விஷயம் ஆகிடும். எனக்கு ஒரு வாக்கியம் தான், அதனால என்ன பண்ணணும், லௌகிக சாஸ்திரம் இருக்கு பாருங்க இம்சைகள், லோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண இம்சைகள், அவைகள்ல இந்த அஹிம்சா சர்வா பூதானின்றது போயிட்டோம். அதனால இதுக்கு சவகாசம், அஹிம்சா சர்வா பூதானின்றது லௌகிக விஷயங்கள்லாம் கூட பண்ண முடியும், இம்சைகள் எல்லாம் பண்ணுவா அதை நிஷேதிக்க முடியும். அக்னிரோமியம் பசுமான வேதன்றது ஒரே ஒரு சாஸ்திரம், வைதிக சாஸ்திரம், வேதத்தினால விதிக்கப்பட்டது, அதை இந்த பண்ணிட்டாக்கா அந்த சாஸ்திரமே வர்த்தமா போயிடும். வேதத்துல சொன்ன ஒரு அக்ஷரம் கூட வர்த்தமா போகக்கூடாது, வீணா போகக்கூடாது. இது மீனாம்சகாருடைய சித்தாந்தம், அது நமக்கும் அப்படிதான், நம்மளும் அத்வைதிகள் எல்லாருமே இப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி விரோதமே வரக்கூடாது, ஒரு அக்ஷரம் கூட வர்த்தமா போகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னுட்டு இப்போ இது மீமாம்சகன் சொல்லிட்டான். அதனால சாவகாச சாஸ்திரம் அஹிம்சியா சர்வா பூதானி, நிரவகாச சாஸ்திரம் அக்னிஷோமியம் பசுமான பேத, அதனால அது வேற விஷயம், இது வேற விஷயம், அது சாமானிய சாஸ்திரத்துக்கு போகும், இது விசேஷ சாஸ்திரத்துக்கு போகும், அதனால உசர்காபவாத நியாயமானது இங்க வந்துடும் அப்படின்னுட்டு வந்து மீமாம்சகர் சித்தாந்தம் பண்றா. அதனாலதான் சாமானியத்துக்கு
விசேட சாஸ்திரத்தினால பாதம். விசேட சாஸ்திரம் எது? அக்னிரோமியம் பிரசமான பேத்த. அந்த சாஸ்திரத்தினால இந்த நகிம்சியா சர்வாபூதானின்னு இருக்கு பாருங்க, அந்த சாஸ்திரம் இங்க உள்ள வராது, உள்ள வரவே வராது, அது பாதிச்சிடும். விசேட சாஸ்திரமானது சாமானிய சாஸ்திரத்தை பாதிச்சிடும். இது மீமாம்சகன் சொன்ன நியாயம், உசர்க்காப்புவாத நியாயம். இவன் என்ன சொல்றான் சாங்கியன், தவிர இந்த மாதிரி நீங்க வந்து விதியும் நிஷேதமும் ஒரே விஷயமா படுத்து. விதிங்கிறது என்னது? அக்னி ரோமியம் பசுமான பேத்த. நஹிம்சா சதாபூதானின்றது வந்து நிஷேதம், நிஷேதம். அந்த நிஷேதமும் விதியும் அக்னி ரோமியம் பசுமான பேத்த அப்படின்ற இடத்துல பிரவர்த்தி சுத்தம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்னு பாதி, ஒன்னு பாதகம், ஒன்னு பாத்தியம், நேரவகாசமா எடுத்து. அதனால சாவகாசமான நஹிம்சா சர்வாபூதானின்றது புறப்படணும் அப்படின்னு நீ சொல்லலாம். இங்க அப்படி இல்லையே. இந்த பசுவை வெட்டி பண்றதுன்றது இருக்கு ஆட, அது கிருத்வர்த்தம். ஏன்னா கிரதுவனுடைய பிரகரணம், யாக பிரகரணத்துல அது படிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த விஷயம் வேற. மரண நிஷேதம் இருக்கு பாருங்கோ, யாரையுமே எந்த பண்ணக்கூடாது அப்படின்னு மரண நிஷேதம் இருக்கு. அதெல்லாம் புருஷார்த்தம். என்னக்கா புருஷனை, புருஷனுக்கு பாபத்தை உற்பத்தி பண்றது நம்ம பண்ணினோம்னாக்கா, பாபத்தை பண்ணினோம்னாக்கா, அதாவது இந்த மாதிரி வரம் அக்னி சோமிய பசுவை பண்ணினா கூட அது நமக்கு பாபத்தை உற்பத்தி பண்ணி வைக்கணும். அதனால கிரத்து பழத்தை இது நிறுத்தாது, அது கிருத்வர்த்தமா போயிடுத்து அக்னி சோமிய பசு. அதனால சொர்க்காதி பழம் நமக்கு கிடைச்சிடும், அதை தடுக்கல. ஆனால் நிஷேதமும் இதை வந்துடுறது, ஏன்னா புருஷார்த்தமா இருக்கிறதுனால. நம்ம ஆசைப்பட்டு தானே ஒருத்தனை படுத்துறோம், ஒருத்தனை ஆசைப்பட்டு தானே அடிக்கிறோம், ஆசைப்பட்டு அடிக்கிறதுனால அது புருஷார்த்தமா போயிடும். பழத்து கோதரம் யாகத்து கோதரம் பண்ணதுனால கிருத்வர்த்தமா போயிடும். ஒரே வஸ்துவை ரெண்டு விதமா பாருங்க, ரெண்டு விதமா பிரிச்சு பார்த்தோம்னாக்க ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கிறதாவே தெரியாது. அதனால என்ன ஆயிடுறதுனாக்க, கிருத்வர்த்தமா இருக்கிற காலத்துல யாகத்துக்கு உபகாரகமா இருந்து அது நமக்கு என்ன பண்ணணும்னா சொர்க்கப்பழத்தை உண்டு பண்ணி கொடுத்துடும், சொர்க்கப்பழத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துடும். இது வந்து இது ஒரு வழி. ரெண்டாவது வழிதான் புருஷார்த்தமா இருந்து நமக்கு பாபத்தை உண்டு பண்ணி கொடுத்துடுறது. அதனாலதான் அந்த பாப பழத்தையும் அனுபவிச்சாகணும். அதுதான் விரீஹி தானியங்கள், விரீஹி வாகா போடதி வனஸ்பதையா திலமாஷாக, இந்த மாதிரி உற்பத்தி ஆகிடுறான். அதனால இங்க யாகத்துல சொல்லப்பட்டது என்ன, கர்த்தாவுக்கு தோஷத்தையும் உற்பத்தி விட்டுடும், உற்பத்தி பண்ணி விட்டுடும், கர்த்தாவுக்கு தோஷத்தையும் பண்ணிவிடும். அந்த மாதிரி யாகத்துக்கு உபகாரத்தையும் பண்ணி விட்டுடும். இப்போ உபகாரமா இருக்கு, அது என்னன்னா ரெண்டு சேனல்ல போறது, அது பாப கோடியிலையும் சேரும், புண்ணிய கோடியிலையும் சேரும். அது வந்து வேற மாதிரி சொன்னா புரியும், சேனையாகும்னு ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்துக்கு அபிசார யாகம்னு பேர். ஒரு சத்ரு இருக்கான், ஒரு சத்ரு, அந்த சத்ருவை வந்து அழிக்கணும். அதுக்கோசம் ஒருத்தன் என்ன பண்றான்னாக்கா சேனையாகத்தை பண்ண, சேனையாகத்தை பண்ணினாக்க சேனையின அபிசரன் எது எதே. அதாவது சேனகா நிபத்தியாதத்தே ஏமயம் பிராத்ருயம் நிபத்திய ஆதத்தேன்னு வாக்கியம் அங்க. ஒரு சேன பட்சி என்ன பண்ணும், தனக்கு கீழே இருக்கிற சாதா பட்சிய நேரம் வந்து ஒரு தள்ளி தள்ளி உடனே சேனம்னா என்ன அர்த்தம், கழுகு அப்படின்னு சொல்றா பாருங்கோ, கழுகு அதெல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி பட்சி அது, அந்த பட்சி என்ன பண்ணுனாக்கா நேரம் வரும், தனக்கு எது இருக்குதோ ஒரு பாம்பு இருக்கும், ஒரே தட்டி தட்டி அதை போய் கவிழ்ந்து போய் சாப்பிட்டு போயிரு. சின்ன பறவையா இருந்தா எடுத்துன்னு போய் சாப்பிட்டுக்கும், ஒரு மீனா இருந்தா எடுத்துன்னு போய் சாப்பிட்டுக்கும், தனக்கு வேண்டாது ஆனா தனக்கு இதாது ஆகாரம், அதை எடுத்துன்னு போய் சாப்பிட்டுக்கும். அந்த மாதிரிதான் இந்த சேனையாகமானது சத்ரு இருக்கானே பாத்ருயம், சத்ரு அவனை கீழே தள்ளி அவனை முடிச்சிடும், மாரணம் பண்ணிடும் அப்படின்னு சொல்றது. இப்போ இது தர்மமா அதர்மமா, சேனையான அபிஜரன் எதிர்த்து.
அப்படின்னு சொல்றா. மீமாம்சகர் விசாரம் பண்ணிருக்கா. பண்ணிட்டோம், இது தர்மமே இல்லைன்னுட்டு பாஷகார் சரஸ்வாமி மீமாம்ச பாஷகாரு இது அதர்மம் அனர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஸ்லோகவார்த்திகாரர் குமாரில் பட்டார், அது எப்படி அனர்த்தம்னு சொல்லலாம், இது அனர்த்தமே கிடையாது. அதாவது தெரியுமா, யாகம் பண்ணணும், அந்த யாகத்துக்கு என்ன பலன், சத்ருவதம். சத்ருவதம் பண்ணினானாக்கா ஒருத்தனை ஹிம்சை பண்ற முடியும், ஹிம்சை பண்ணினதுனால பரம்பரையா நடக்க வரும். அதனால யாகத்துக்கு பலன் இல்லை, யாகத்தோட பலத்துக்கு அது பலன். இப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டே போனோம்னா எதுவுமே நிற்காது. அதனால அது வந்து அதர்மம்னு சொல்லக்கூடாது. அதை பார்த்த பிற்காலத்தில் வந்த 17th century 18th century ஒருத்தர் இருந்த கண்டதேவாச்சாரியர்னு, அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னதுக்கு, இதுவும் தர்மம் தான், ஆனால் இந்த தர்மமானது என்ன தர்மம் தெரியுமா, தாமச தர்மம். சாத்விகாலெலாம் இதை பண்ண மாட்டான், சாத்விகாலுக்கு எதிரியே கிடையாது, சாத்விகாலெலாம் அஜாத சத்துவா இருப்பார். அதே நம்மளை எதிரியா ஒருத்தன் பார்ப்பான், நாம யாரையும் எதிரியா பார்க்க மாட்டோம், நம்ம எல்லாரும் ஸ்ரீவைஷ்ணவாள், நமக்கு விரோதம்ன்றதே கிடையாது. பெருமாள் சொல்ற ஆராத்தியாயமோ அஞ்சாத்தியாயத்தோ சொல்லச்சு ஆராத்தியாயம் ஞாபகம். அதாவது ஒரு யோகிகள் இருக்கா பாருங்கோ, பிரபன்னாள், இவாளுக்கெல்லாம் விரோதி கிடையாது. ஏன் தெரியுமோ, நமக்கு பணம் பிரதானம் இல்லை, புகழ் பிரதானம் இல்லை, வீடு பிரதானம் இல்லை, அதனால நமக்கு அது முக்கியம் இல்லை, நம்ம எல்லாருமே பரமே காந்திகள், அகம் மந்திரக்ஷண புரோ மந்திரக்ஷண உலந்தான் ஓம ஸ்ரீபதேவே அப்படின்றோம். அகம் நான் என்ன, மந்திரக்ஷண பரம் என்ன, அதனுடைய பலன் என்ன, எல்லாம் நமமே ஸ்ரீபதேவ திரவேணுமுனையானதுதான் அத்தனையும் ஸ்ரீஸ்வரியான சிவன் நாராயணனுக்கே அதெல்லாம் சேரும், எல்லாமே அவன்தான். அதனால ஆத்மபரம் ரக்ஷாபரம் பலபரம் எல்லாமே எந்திரமாக சந்திச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கிறவா, அதனால நமக்கு விரோதிகளே கிடையாது. நாம பணத்துக்கு அதனை சண்டை போட்டோம்னா விரோதிகள் நிறைய பேர் வருவா. நம்ம ஆத்தியாத்மிக சிந்தனை நம்ம போயிட்டோம்னாக்கா யார் என்ன பேசினாலும் நமக்கு தேசமே வராது. அதனால சாத்விகாருக்கு விரோதிகள் கிடையாது, அவா நம்ம விரோதிகளா பார்க்கலாம், நமக்கு யாருமே விரோதி இல்லை. அதனால நாம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சேனையாகலாம் நம்ம பண்ண மாட்டோம். யாரு பண்ணுவா தெரியுமா, இந்த பில்லு சொன்னா வைக்கிறா பாருங்க, இவாளெல்லாம் தான் வச்சு என்ன பண்ணுவான்னு, இந்த மாதிரி ஒத்தர் ஒத்தர் அழிச்சுப்பா, இதனால என்ன பிரயோஜனம். அதனால தாமச தர்மங்கள், தாமச தர்மங்களா இதை பிரகடனம் பண்ணுவான்றதான். இவ பாருங்க அக்னிசோமிய பசு, இந்த அக்னிசோமிய பசுன்றது இது விரோதம், அஹிம்சா சர்வாபூதான சாஸ்திரத்துக்கு விரோதமா பார்க்காதீங்க, அந்த சாஸ்திரத்துக்கு விஷயமா எடுத்து, ஏன்னா அது தப்பாச்சே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து இன்னொன்னு வந்து அவரு இது சொல்றாவ பாங்கியாளி, சில கால விசேஷங்கள்ல இப்ப கூட பண்றா, யாகம் பண்ணாக்கா ஆடை வாங்க மாட்டா, அதுக்கு பதிலாக மாவு நெய் ஜலம் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து அழகா ஒரு ஆடு மாதிரி பொம்மை பண்ணிடுவா. இதுக்கு பேர் கிருஷ்ட பசு, மாவாளான பசு அப்படின்னுவா ஆடு, அதை வச்சு யாகம் பண்ணிடுவான். இப்படி யாகம் பண்ணிட்டாக்கா இது வந்து என்ன அர்த்தம் வரும் நமக்கு அப்படின்னாக்கா, பாபமும் இல்லை புண்ணியமும் கிடைச்சி விடுறது. இது வந்து சாஸ்திர சம்மதமா இருக்குது, ஏன்னா இது பிஷ்ட பசு யாகம்னு இதுக்கு பேரு. இந்த பிஷ்டபசி யாகம் லோகத்தில் இருக்கோ இல்லையோ அது கூட விதிச்சிருக்கு, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, புராணங்கள்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிஷ்டபசி யாகம் லோகத்தில் இருக்கோ இல்லையோ, இந்த பிஷ்டபசி யாகம் ஏன் வந்தது, இந்த அக்னிசோமிய பசு நிஜமாவே ஒரு ஆட்டை கொண்டு வந்து வெட்டினான்னாக்கா அது வந்து பாபம், அதனாலதானே இந்த பிஷ்டபசுவையே ஒத்துண்டிருக்கு சாஸ்திரம், அதனாலேயே விரோதமாச்சு, அதனால இது பண்ணக்கூடாது. அது அதனால சாங்கிய மதமானது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னாக்கா யாகத்துக்கும் உபகாரம் பண்றது, அந்த நயன்சாஸ்திர பூதான் என்ற சாஸ்திரத்துக்கும் விஷயமா போயிடுறது. அதனால
புண்ணிய பலனும் உண்டு, பாப பலனும் உண்டு. புண்ணிய பலன் சொர்க்கத்துல கழிஞ்செடுத்து, பாப பலன் இங்க. இங்க வீசியாதி பாவம், வீசியாதி சரீர் யாரும் பிறக்கிறான். அதனால நீ உசர்க்கா போறதுன்னு நியாயம் இங்க வேண்டாம். அதை வச்சிருக்காம இப்ப நாம சொன்னமே சாயங்கால சொல்ற பாருங்கோ, அதை மாதிரி வச்சுக்கோங்கோ. அதனால வீசியாதி சரீரா தான் இவன் பிறக்கிறான் அப்படியே சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறான். இதெல்லாம் வந்து சாங்கியால் வந்து நம்ம எத்தனையோ சமாதானம் சொன்னாலும் நாம் பிடிச்ச முதலுக்கு மூணு பாதம் மூணு கால் தான் அப்படின்னு ஸ்தாபிக்கிற பாருங்கோ, அந்த மாதிரி மனுஷா தான் இவா. அதை மாதிரி பண்றதுனால எல்லாம் சாங்கிய பக்தாளம், பக்தி எவ்வளவு கூட அதிகமாகறதோ அவ்வளவு கூட அவ சொல்றதுதான் சரி. அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னன்னா குருட்டு நம்பிக்கை. அத மாதிரி அவ பேசுறா. அதுக்கு இந்த சமாதானம் சொல்ல முடியும். எம்பெருமான உசர்க்காபாத நியாயத்தை ஒத்துக்கல இந்த இடத்துல. இந்த இடத்துல உசர்க்காபாதம் நமக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா நேத்தியே சொன்ன பாருங்கோ, வந்து நவ இது வந்து இது பண்ணல, நான் விஷயசே நான் இன்சியசே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. நவாபு ஏதன் மெரியசே ரிஷ்யசி அதெல்லாம் வாக்கியம் இருக்கு. நீ மரணத்தை அடைவதில்லை, உனக்கு ஹிம்சையே வருவதில்லை, நீ அழகான சொர்க்கலோகத்துக்கு போற, நல்ல வழியில போற, நல்ல வழி. என்ன ஆச்சரியமான நல்ல வழி அப்படின்னாக்கா, இந்த லோகத்துலாம் ரோடு எப்படி இருக்கும், அப்படியே கல்லு முன்னுமா இதுவா இருக்கும், அது அந்த மாதிரி இது கிடையாது. அழகான வழியில போறது இது. இந்த வழி போற வழி இருக்கே ரொம்ப அழகா இருக்கு. சுகமா போறா, சுகமா போறது இந்த ஆடு சுகமா போறதுனால இது என்ன தோஷம் வந்துருச்சு, இது சுழியே சொல்றதே. அவர் ஹிரண்ய சரீரா ஊர்தம் சொர்க்கம் லோகம் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இப்படி சொன்னதுனால இது சுகமா தானே போறது, இது கஷ்டமே வரலையே, இங்க கஷ்டமே வரல. லோகத்தில் இருக்கிற ரோடு மாதிரி இல்லையா, அது ரொம்ப அழகா சும்மா அது போயிட்டு இருக்கு. அப்படி சொன்னதுனால நாம் என்ன சொல்லிட்டோம், இது ஹிம்சையே இல்லை. ஹிம்சை இல்லாத விஷயத்துல உசர்காபராத நியாயம் சொல்ல வேண்டாம். மீமாம்சகன் சொல்ற மாதிரியோ அத்வைத சொல்ற மாதிரியோ சொல்ல வேண்டாம். அதே மாதிரி சாங்கியம் சொல்றான் பாருங்கோ, அந்த சாங்கியனும் இதை மாதிரி சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்பஷ்டமா சொல்லட்டுமே, மரணமே கிடையாது, மரணமே கிடையாதுங்க. தஸ்மாத் யஜ்ஞே வதோ அவதான் மனு சொன்னார். அதனால இது வதமே இல்லையே. வதமே இல்லாத இடத்துல ஹிம்சை எப்படி வரும், ஹிம்சையே இங்க வராது. ஹிம்சையே இல்லாத விஷயத்துல ஹிம்சைன்ற சொல்லி அஹிம்சா சர்வாபூதான சாஸ்திரத்துக்கு விஷயமா எடுத்துன்னு சொல்லி, அதனால ஒரு பக்கம் சொர்க்கத்தை கொடுக்கும் புண்ணிய பலன், இன்னொரு பக்கம் பாப பலத்தை கொடுக்கும் அப்படின்னா நீ கேட்கறியே, அது தேவையே தேவையே இல்லையே. அது தேவையில்லாத விஷயத்துல நீ சொல்றத நாங்க எப்படி ஒத்துப்போம். அதனால இன்னொன்னு, சிறதெல்லாம் மரண நிஷேதம் இருக்குது, மதம்னே சொன்னாரு. ஏன் மதம் அப்படின்னு சொன்னார், மதம் இல்லைன்னு தான் சொல்லணும், எங்கே மதா அவதா அப்படின்னு சொன்னார். மதம் சொல்லிட்டு தான் அவதம் சொன்னார்னா மதம்தான். லோகத்துல நீங்க சொல்றீங்களே வதம்ன்றது, அதை சொல்லி அதை அனுவாதம் பண்ணி அப்படிப்பட்டது இது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் மனுஸ்மதியில இந்த ஸ்லோகம் வந்தது. அதனால தோஷம் இல்லை. அதனால ஹிம்சையே இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். சொல்ற சமயத்துல திருப்பி நீங்க வந்து இதை மாதிரி பேசுறீங்க பாரு, அது உங்களுடைய புத்திபமான மனசு சொல்றது. நாங்க சொல்றது கேட்க மாட்டேன்றீங்க. நீ வேதத்தை வச்சுதான் அக்னி புஷமா இருக்குதுன்னு சொன்ன, அந்த வேதமே சொல்லி கொடுத்தே ஹிம்சை இல்லைன்னு சொல்லச்சே, அதை போய் நீ ஹிம்சைன்னு சொன்ன நியாயமா, அது வேண்டியதில்லை, அது மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இல்ல இல்ல பசுஹிம்சன் இந்த பண்ணிதானே விஷ்ட பசி ஆகும்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது. அது ரிஷிகள்லாம் இந்த உபரிச்சர பசு பாக்கியானம் பாரதத்துல இருக்கு, அந்த பாரதத்துல இந்த பிஷ்ட பசி ஆகமானு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏதாவது மாவு எண்ணெய் நெய் எண்ணெய் ஜல நினைவுகள்லாம் ஒன்னா சுத்தி கண்ணி கலந்து அழகா ஒரு பசு
ஆடு அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கர்மான உற்சவம் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா பிராணி பசுதாகம் பண்ணாக்கா அசுத்தி, அதாவது ஹிம்சை, அதனால நமக்கு பாபம் வந்துருமே அப்படின்றதுக்கோசரம் தான் பித்தபசியாகமே சொல்லப்பட்டிருக்கு இந்த வృத்தாந்தங்கள்ல. அந்த வృத்தாந்தங்களை உபரிதரவ வృத்தாந்தங்கள்லாம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பசு ஹிம்சைன்றது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம். இது உங்களுக்கு உபபிரமணமாச்சே மகாபாரதம் அதுவே சொல்லிடுத்து. அதனால இந்த பித்தபசியாகம் சொல்லப்பட்டதுனாலேயே அக்னிஹோமிய பசுவானது ஹிம்சதான், அந்த இம்சையை நீ உத்தண்டு தானே போகணும். அப்படியானாக்க யாகமானது புண்ணியபலத்தை கொடுக்கட்டும், ஹிம்சையானது இந்த பாப பலத்தை கொடுக்கறது. நாங்க சொல்றது சரியா போயிடுச்சேன்னு சாங்கியம் கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்ற சுவாமி, இது வந்து இந்த கிருதவி மார்க்கு பாருங்கோ, அதனால புஷ்ட பசுவானது விதிக்கப்பட்டது. இன்னொன்னு, காலாந்திரங்கள்ல கூட சில அதிகாரி விசேஷங்களுக்கு அது உண்டு, எல்லாருக்குமே கிடையாது, எல்லாருக்குமே அது கிடையாது. ஏன்னா சுவதீபவாசிகள் சில பேர் இருக்கா, அவளுக்கு மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவாளா, சுத்தயாதிக்கள்னு பேர் வாழ்க்கையெல்லாம். இப்ப லோகத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அக்னி எஸ்வா சூர்யா எஸ்வா இப்படிதான் சொல்றோம். அப்ப அக்னியன்னு சொன்னாலே அக்னி அந்தர்யாமியான எம்பெருமான் அர்த்தம் ஆயிடும். ஆனால் நம்ம வேதத்துல எப்படி சொல்றோம் அப்படியே சொல்றோம். ஆனால் இந்த சுத்தயாதிக்கள் இருக்கா பாருங்கோ, சுவதீபவாசிகள், அவன்லாம் எப்படி பண்ணுவா தெரியுமோ, அக்னேயஸ்வாலாம் கிடையாது, நாராயணா எஸ்வா நாராயண நாராயண நாராயணன் தான். எந்த சப்தமா இருந்தானோ அந்த அக்னியும் கூட சொல்ல வேண்டாமே, சாட்சாத் எம்பெருமான் சொல்றது, ஆனால் நாராயணாயஸ்வான் தான் சொல்லணும், அக்னேயஸ்வான்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் நாராயணபுரம் அப்படின்னு அவன் சொல்றா, நாராயணாயஸ்வா நாராயணஸ்வான்னு சொல்லிட்டு போறா. அப்படிதான் சுத்தயாதிக்கள் சுவாமி வந்து ஸ்ரீமத் ரகசத்திரிய சாஸ்திரத்தை உதாரிச்சிருக்க, அவளுக்குதான் அதெல்லாம், நம்மள மாதிரி இருக்கவள்லாம் கிடையாது, நம்மளாம் அக்னேயஸ்வான்னு சொல்லணும், அவள் நாராயணஸ்வான்னு சொல்லுவாரு. இதெல்லாம் என்னென்ன அதிகாரி விசேஷங்கள், அந்த சேதுத்தீபவாதிகளுக்கு மாத்திரம் இது விசேஷமான விஷயம், அவளுக்கு மாத்திரம்தான் இது நியமம், நமக்கெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு திருவிழம். அந்த திருவிழத்தில் தான் பண்றா. இப்ப நம்ம எல்லாமே பாருங்கோ, நம்ம யாகம் பண்ணோம் சாதம் பண்றோம், நம்ம இந்த சாதம் பண்ணிட்டு நாம எப்படி பண்றோம் தெரியுமா, பித்ரே எஸ்வா அப்படின்னு நம்ம சொல்றோம், பித்ரே இதன்னா அப்படின்னு சொல்லணும், இருக்கு எம்மே மாத்திரா பிரலோப செலுத்து அப்படின்னு ஆரம்பிச்சு மந்திரங்களை சொல்லி கோத்ராய கோத்ராய சுப்பிரமணியமா பித்ரே எஸ்வா அப்படின்னு நாம பண்றோம். இப்போ கர்நாடக ராஜ்யத்துல அவன் எல்லாம் இருக்கா பாருங்க, அந்த கர்நாடகாவில் நம்ம சிவகிருஷ்ணன் எல்லாம் இருக்கா, அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா, பித்ரேன்றதுக்கு பகவத் சரிய பூதாய அஸ்மத் பித்ரேஸ்வா அப்படின்னு பண்றான். பகவானுக்கு சரீரமா இருக்கக்கூடிய பித்ரு, என்னுடைய அஸ்மா எங்களுடைய பித்ருக்கள், அவளுக்கு நாங்கள் ஹோமம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம் பண்றா. அப்போ நான் சொல்றதுதான் லைட்டு, நான் சொல்லக்கூடாது, அவள் சொல்றது தப்புன்னு நான் சொல்லக்கூடாது, அவள் தான் சரி எங்கள் தப்புன்னு சொல்லக்கூடாது, அவள் ஆச்சான் அவள்து, எங்க ஆச்சான் எங்கள்து, என்னுடைய தாயார் வஸ்து நான் சொல்லலாம், என் தாயார் வஸ்துன்றதுனால உங்க தாயார் மட்டும் நான் சொல்ல முடியுமோ, ஏன்னா உங்க தாயார் உங்களுக்கு வஸ்தி, என்னுடைய தாயார் எனக்கு வஸ்தி, அந்த மாதிரிதான் போகணும். அதனால அதிகாரி விசேஷங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ கர்நாடக பிராந்தத்தில் இருக்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி பகவத் சரீர போதாய அஸ்வத் பித்ரேஸ்வரான் பண்றா, நாமளும் அப்படி இல்லை, சாமான்யமா அஸ்வத் பித்ரேஸ்வரான் சொல்லிடுறோம். அப்ப என்ன ஆகும்னா, அதுலயே பிதாவுக்கும் சரீர எம்பெருமானந்தர் யாமி அப்படின்னு நமக்கு அர்த்தம் வருது. அவ பகவானையும் சொல்லி அதுக்கு சரீரமா இருக்கக்கூடிய பித்தர்களுக்கு பண்ணு அவன் சொல்றா. இப்படி ஆச்சாரம்ன்றது ஒவ்வொரு விதமான ஆச்சாரங்கள் இருக்கு, அதனால விசேஷ அதிகாரிகள் சொல்லப்படுறது. இங்கேயும் கிருதயத்துல இந்த மாதிரி பிஷ்டபிஷேகம் பண்ணான், ஏன்னா தர்ம பீருக்கள் அவன் சில பேர் பசியாகவும் பண்ணான். இது வந்து கௌதம தர்மசூத்திரம் ஞாபகம், ஏதோக்கியோ தர்ம மூலம் தத்விதான் சுஸ்மதி சீலே அப்படின்னு சொல்லிட்டு சாகசம் து மகதாம் அப்படின்னு சொல்லிட்டார் கௌதமர். சாகசம் து மகதாம் என்ன அர்த்தம், வேதம் தான் பிரதானமானது,
அதுதான் அனைத்து தர்மத்துக்கும் மூலம். அதே ஸ்மிருதி ஆச்சாரம் இதுவும் பிரமாணம் தான். ஆனால் சாய சந்தம் அதான் மகான்கள்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா தப்பெல்லாம் கூட பண்ணுவான். எப்படி பண்ணாவான்னு அவளால அதுக்கு பிராயசித்தம் பண்ணி பிராயசித்தம் பண்ணி அதனால அவளை காப்பாற்ற முடியும், ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா கௌதவ மகரிஷி அம்மா பிள்ளை, பரதுராமரோ அப்பா பிள்ளை. இந்த கௌதவனுடைய தகப்பனார் வந்து கண்ணு தெரியாது, நல்ல கர்மடர், நல்ல ரிஷி. ஆனாலும் கூட அவர் வந்து சொல்லுவாரு, குதிரை குருடானாலும் குருத்தென்ன குறையில்லை அப்படிங்குவார். அந்த மாதிரி அவர் நல்ல யோக்கியத, ஆனால் ஒரு காரியம் பண்ண மாட்டேன். தடைக்க விழுந்தா அவருக்கு கிரகிணி வேணும், அதனாலேயே சாப்பாடு வேணும். ஆம்பியாருக்கு ரொம்ப அழுத்து போயிடுச்சு. அப்பா பிள்ளைய கூட்டார், கௌதமரை கூட்டு, ரொம்ப மோசமானவர் உங்க அப்பா, இவரை தூக்கி கொள்ளா கொல்லாத நதியில இவரை இது பண்ணி விட்டுடும், தள்ளி விட்டுடும். நதியில தள்ளி விட்டுட்டார், உண்மையிலேயே அவர் ஒன்றும் கொண்டு பிடல. தள்ளி விட்டோன்னு அவர் நேராக போய் வருணலோகத்துக்கு போயிட்டார், அங்கே போய் அகத்தெல்லாம் பண்ணி வைக்கிறார். இந்த மாதிரி நம்ம அகப்பு போறது, அதை பற்றி அமனியா சுவாமி எழுதினார் ரிஷிகள் சரித்திரத்தில். சாக சந்தமாக தான் தகப்பனார் கொள்ளலாமோ, தகப்பனார கொள்ளக்கூடாது. தாயார் தகப்பனான்றவா பிரத்யக்ஷ தேவதைகள். நாவல்பாம் பெரிய சுவாமி சாட்சியாகும், என்ன சார் சுவாமி சாட்சியிருக்காரு, தகப்பன் தொக்கப்ப சாட்சியார், பெரிய சுவாமி சாட்சியார். மொத்தம் தன் ஜீவன திசையில பண்ண வேண்டியது தன் மாதா பித்தருக்குள்ள ரஷிக்கிறது. இதை காட்டில் வேற ஒன்றும் வேண்டாம், ஏன்னா பிரத்யக்ஷ தேவதைகள், பிரத்யக்ஷ தேவதைகளவா. அவளை வந்து என்னைக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாது. சுகமும் சுகம் சுகம் அப்படி இருக்கணும். பாரதியின் மகாகவி, அந்த மகாகவி மகாவின் அப்படி ஒரு கவி கல்யாணம் எடுத்து, ஆனா இவர் ஆத்திர இருக்க என்ன மீது நித்தியப்படி லோகத்தெல்லாம் எல்லாரும் இவரை புகழ்வா, எல்லாரும் சோத்திரம் பண்ணா, என்னமா எழுதுறான் என்னமா எழுதுறான். அவர் தோப்பனார் மொத்தம் என்ன பண்ணுறான், எப்பப்பாலும் விசிண்டே இருப்பான். ஒரு நாளைக்கு இவருக்கு ரொம்ப கோபம் கொடுத்து சின்ன பிள்ளை பாரதி கல்யாணம் ஆனார், இன்னைக்கு அப்பாவை கொண்டு போடுறது, அப்பாவை கொண்டு போடுறது அப்படின்னுட்டு இவரை ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்கார். அப்பாவும் தாயாரும் ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவரை கள்ள தூக்கி கிளம்பிட்டார், கிளம்பி அப்பா தள்ள இன்னைக்கு போட்டு வந்தது உட்கொள்றது அப்படின்னு. அந்த சமயத்துல இவருடைய தாயார் கேட்கிற தோப்பனாச்ச, ஏன்னா நம்ம பிள்ளை ஒண்ணுமே தெரியலையா, ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லையா, மகாகவி இல்லையாம அவனை வெசண்டே இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றார், என் பிள்ளைய பார்த்தா கேட்ட, என் பிள்ளைக்கு சமமான பண்டிதன் யார் இருக்கா, இங்க பேர்பட்ட பண்டிதன் என் பிள்ளை, எப்பேற்பட்ட கவி, பின்ன வையறீங்களே. ஆமா நானும் என் பிள்ளைய ஸ்தோத்திரம் பண்ண முடியுமாண்டா, ஊரார் பேசலாம், நான் சொல்ல மாட்டேன், எவ்வளவு கூட நான் வெயிறனோ அவ்வளவு கூட இன்னும் நல்ல யோகிதை வரும் உனக்கு, அதுக்குதான் வெய்யறேன். இவருக்கு வெக்கமா போயிடுச்சு, எப்பேற்பட்ட தோப்பினார், இவரை போய் கொள்றேன்ட்டு போயிட்டனே அப்படின்னுட்டு. அடுத்த நாள் வந்தார் அப்பா சேவிக்கிறார் பாரதி மகர்ஷி, பேரு சுட்டி கேட்கிறார், அப்பா ஒரு தகப்பன ஒரு பிள்ளை கொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்தான்னாக்கா அவனுக்கு ஏதாவது பிராயசித்தம் உண்டா அப்படின்னு கேட்டார். உடனே அப்பா சொன்ன, 6 மாசம் மாமனாரத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு, நான் இருந்துட்டு வரேன்பா அப்படின்னு ஆம்பியாரோட மாமனாரத்துக்கு போயிட்டேன். எந்த பிறந்து மாதம் 3 நாள், 3 நாள் ஆச்சு மாப்பிள்ள கிளம்பிடுவேன்னு பார்த்தேன், 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு கிளம்பல, கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை போட ஆரம்பிச்சது, நீச்சமாக பேச ஆரம்பிச்சா. ஆறும் ஆம்பியார் சொல்றா, வாங்க போயிடலாம், அசிங்கமாக இருக்கு, வெக்கமாக இருக்கு, இங்கே இருக்கிறது வாழ வாங்க வாங்கன்றா. இவரும் அவங்க இருந்துச்சார், ரகசியமா வச்சுருக்கார், சொல்லவே இல்லை. 6 மாசம் படாத அவமானம், எல்லாம் பட்டுட்டு 6 மாசம் முடிஞ்சிருச்சு, கரெக்டா முடியிருந்தது. அதுக்கு அடுத்து நான் ஏ மாப்ப அப்படின்னு நான் ஒரு மத்தினா செருப்பா ரெடி பண்ணிடுவேன், யாரை பார்த்து டே போட்டேன், யார் நானே அப்படின்னுட்டு பழையது போட இருந்தா தூக்கி முடிஞ்சு நடிச்சார் பழையத, யாருக்கும் புரியல, இத்தனை நாளா பொறுத்துன்னு மாப்பிள்ளைக்கு மரியாதை கூடாது அப்படிங்கிற காரணம் என்ன, இதான் பிராயசித்தம். ஒரு தகப்பனார கொள்ளத்துக்கு நினைச்சுட்ட, அது எவ்வளவு பெரிய தப்பு, சாகசந்து மகதாம் அப்படிங்கிறான். இதனால அதனால என்ன பண்ணேன்னு அப்புறம் சொல்றேன், நான் அபச்சாரப்பட்டேன் எங்க தோப்பனார்கிட்ட,
அதுக்கு பிராயசித்தத்துக்கு தான் வந்திருக்கேன். அதனால உங்க அவமானத்தை நான் காத்துட்டேன், எல்லாத்தையும் பொறுத்துட்டேன். நானு எனக்கு பிராயசித்தம் முடிஞ்சு விட்டு எங்கிட்ட விட நீங்க இன்னும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். யாரு இவர்? அதான் ஸ்லோகம் எழுதுற சகசாபி ததி தனக்கியாம் அப்படிங்கிறார். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணாதீங்கோ, அவரே எழுதுறே, அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணாதீங்கோ, ஆலோசிச்சு பண்ணுப்போ அப்படின்னு எழுதுறாரு பாரதி. அதனால இந்த பிராயசித்தம் இருக்கிற பண்ற பண்ண சக்தி இருக்கிறவாள்னா எல்லா காரியமும் பண்ணலாம். அதனால கிருதயுகத்துல சில பேர் ஆட்டை வெட்டி யாகம் பண்ணா, ஆனால் சில பேர் தர்ம பீருக்கள் அவன்லாம் விசேட அதிகாரிகள் அவன்லாம் என்ன பண்ணா அப்படின்னாக்கா பிட்டு புஷ யாகம் பண்ணா அவ்வளவுதான். அதுக்கு வந்து நீ விரோதமா சொல்லக்கூடாது, அது இம்சை கிடையாது. அதனால உத்தம சோழன் இது பண்ற வாக்கியம் சைக்கிற பசு மாரண கர்ம தாருணோபி அனுகம்ப அமிர்தரேவ ஸ்ரோத்ரியா அப்படின்னு வாக்கியம் எடுக்கிறார். பசு கர்மா, அக்னிசோமிய பசு கர்மா, அதுல மாரணம் மரணம் இருக்கு, அது தாருணமா இருக்கு. ஐயோ ஒரு பசு இவ்வளவு கஷ்டப்படுறது ஆடு அப்படின்னு கஷ்டப்படுறார். இப்படி கஷ்டப்பட்டோம்னாக்கா அந்த கஷ்டம் நமக்கு வந்ததுன்னா கருணை வந்துடுறது, அதுதான் நல்ல சுரோத்திரிய பிராமணனா இருப்பான். அது அது எப்படிப்பட்ட வாரனாக்கா கூரநாதர் குரேஸ்வர் யாரவர் குரத்தாழ்வான். அப்படிப்பட்ட மகான்கள்லாம் இந்த மாதிரி இருந்தாவார். அவன்லாம் பிட்டபுஷன் பண்ணுவாளாம், எந்த ஜீவனுக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டாளாம். இது உத்தம சாமி சரிக்கிறது. அதனால விதிபலா சில பேர் அனுஷ்டிக்கிறார், அது தோஷம் இல்லை. சில பேர் அனுஷ்டிக்கவே மாட்டாத பிட்டபுஷன் பண்ணுவா, அதனால தோஷம் இல்லை. அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி பிரதிநிதித்தம், அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதனால விரோதமே கிடையாது. அதனால எந்த விரோதமும் நாங்க சொல்ற விஷயத்துல இல்லவே இல்லை. இல்லாத விஷயத்துல விரோதம் இருக்கிறதா சென்று சாங்கியம் கேட்டான், அது தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க, கர்த்தோஷம் திசே சம்ஞபனமிக பசோ சக்கரதோச்சோபகுர்யாத் தஸ்மாதஸ்மின் நிஷேதம் க்ஷிபதின விதிரைதி அப்ருவன் சாங்க்ய பக்தாஹ நிர்தூதே பஷ்வனுத்தே நகலு ததுஜிதம் பிஷ்ட பஷ்வாதி கல்பன தத்தத்காராதிகாரி பிரதிநியதைதி குவாபினஸ்யாத் விரோதஹ. கர்த்துஹு சம்யபனம் இஹ, இந்த அக்னிசோமிய பசியாக இருக்கே அதுல இந்த சம்யபனம் இருக்கு பாருங்கோ, பசுவனுடைய சம்யம் சம்யபனம் பெற்றது இதெல்லாம் கர்த்துஹு கர்த்தாருக்கான எஜமானன் அவனுக்கு தோஷம் திசே தோஷத்தை சொல்றது. அது என்ன சொல்லுவான, அதே மாதிரி பசுவ சம்யபனம் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் தத்து அந்த சம்யபனமே கிரத்தோஸ்த உபகுரியா, யாகத்துக்கு கிரத்தோத்தமா இருந்துட்டு உபகாரம் பண்ணும். அதனால தஸ்மாத்து ரெண்டு இருக்குது, இப்போ உபகாரமும் இருக்கு பாபமும் இருக்கு. உபகாரம் இருக்கிறதுனால புண்ணிய பலம், பாபம் இருக்கிறதுனால பாப பலம். அதனால தஸ்மாத்து அஸ்மின் அஸ்மின் நிஷேதம் நக்ஷிபதி விதிஹி, நிஷேதம் இருக்கு பாருங்கோ நஹிம்சா சர்வபூதானின்னு, அதை எங்க பண்ணக்கூடாதுன்றத இந்த சாஸ்திரத்துல தள்ளவே இல்லை, தள்ளவே இல்லை. அது இம்சை அப்படியே தான் இருக்கு, இங்க இம்சை தான் இது. அதனால இம்சையும் இருக்கு, அஹிம்சா சர்வபூதானி என்ற சாஸ்திரத்துக்கு நிஷேதமாவும் இருக்கு. ஆனா அதை பண்ணிடுறோம், பண்ணிட்டோன்னு அந்த பாப பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி புண்ணிய கர்ம யாகத்துக்கு இது உபகாரமா பண்ணதுனால புண்ணிய பலத்தையும் அனுபவிப்போம். இது அப்ருவன் சாங்கிய பக்தா க்ஷிபதி அப்படின்னு இந்த நிஷேத சாஸ்திரத்தை தள்ளல அப்படின்னு சாங்கிய பக்தாக வந்து அப்ருவன் சாங்கிய பக்ஷ பக்தி நம்ம எத்தனை வாட்டி நம்ம வந்து சொன்னாலும் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி கிடையாதுப்பா இந்தியா இல்லைன்னு சொல்லிட்டோம். சொன்னா கூட இவன் வந்து சாங்கிய பக்தால் அந்த மதத்துல ஒரு தீவிர ஈடுபாடு, அதனால நாசிகம் மாதிரி திருப்பா பேசுறா தளபதி. அதனால இவன்லாம் பரிகாசமா சாங்கிய பக்தாள், அதனால அவன் சொல்லுவா அது தவறு.
ஏன்னா பசு அனத்தை மேற்கோதே, பசுவுக்கு அனர்த்தமே இல்லை, சிந்தையே இல்லை, அப்படின்னு அதை நம்ம வந்து நிராகரிச்சுட்டோமே. நிர்தூதே நகல் தது உச்சிதம். அது இருக்குச்ச, இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கு இது விஷயம் நம்ம சொன்னோம் பாருங்கோ, அது தவறு. நிறைய சாஸ்திரத்துக்கு இது விஷயம், அதனால இந்த பண்ணக்கூடாது, ஆனா பண்ணிட்டோம், அதுக்கு பாபத்தை அனுபவிக்கணும் நம்ம சொன்னோம் பாருங்க, அது நகல் தது உச்சிதம், அது உச்சிதம் இல்லை. அது மாதிரி பெற்ற பசுவாதி கல்பகா, இந்த மாதிரி மாவை வந்து பசுவா பண்ணி இது மாதிரிலாம் பண்றதெல்லாம் இருக்கே, தத்தத் காலாதிகாரி, அந்தந்த காலத்துல கிருதயத்துல பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல சோத்திரியன், தார்மிகன், தர்ம பீரு, பயம் இருக்கு. சாஸ்திரம் சொன்னா கூட, சாஸ்திரம் சொன்னா கூட இந்த மாதிரி மாங்கல்லே பாருங்க, நேச்சரே சொன்ன பாருங்க, என் பொண்ணு வந்து என்ன வாப்போன்னு கூப்பிடுறது, அது குழந்தைக்குடைய உரிமை. அது சில சமயத்துல அப்பா வாரம் போறோம் அப்படின்னு கூப்பிடுறோம், சில பேர் அண்ணா தம்பிகளை வாடா போறான்னு கூப்பிடுறாரு, அந்த காலத்துல அப்படி பண்ண மாட்டா, முத்தன்னா முதல்ல அண்ணா தம்பினாலும் கூப்பிடுவோம், முத்தன்னாலும் கூப்பிடுவா, ரெண்டாவது என்னாவே பட்டண்ணா அல்லது சின்ன முத்தண்ணா, பெரிய முத்தா, சின்ன முத்தா அப்படிலாம் கூப்பிடுவா. இதெல்லாம் அந்த காலத்து வழக்கம், மரியாதையா சொல்லணும். எங்க தாத்தாக்கு எல்லாம் மூணு பேர் இருந்தா, எங்க மாதாவன், எங்க மாதாவன் அவர் தம்பினார், இவருடைய எங்க மாதாவன் தம்பி மூணு பேர், அவருக்குள்ள சண்டை வந்துருமா, சண்டை வந்துட்டு அவ பேசிப்பா, முத்தா இது மாதிரி சாய்க்க கூடாது, இப்படியே தேவையை சாய்ச்சதுன்னாக்கா மாவுதான் தேவையான அனுசரி இப்படியா இருக்கும், ஒண்ணும் இல்லை பல்ல உடைச்சிருவேன் சொல்லணும், அதை மரியாதையா சொல்றேன், பல்லெல்லாம் நான் அவரை எடுத்துருவேன், தேவையை மாவு தான் அனுசரி செய்யணும், இவ்வளவு கௌரவமா அவர் பேசுற என்ன இது வந்து அவ்வளவு மரியாதை தலையும் கிட்ட வார்த்தையினால கூட குரூரமா பேசிடக்கூடாதான், அந்த மாதிரி பேசுவா இவெல்லாம், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா, இப்ப அப்படி இல்லையே, எல்லாரும் வாடா போடான்னு கூப்பிடுறான் உட்கார்க்கத்தர். இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து அவ மனோபாவத்தை அல்லது பரஸ்பர அந்யோன்யம் பிரீத்தி அதெல்லாம் காமிக்கிறது, இது வந்து தொடரும் இல்லை. அதனால அந்தந்த அதிகாரிகள் அது மாதிரி பண்றா, இதனால இதெல்லாம் இது குவாபி நஸ்யா விரோத, விரோதமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு இம்சை இருக்கு, இன்னொரு இடத்துல அது யாகத்துக்கு உபகாரகம், ஆனால் அஹிம்சா சர்வா பூதானின்றதுனால இம்சையா போயிடுத்து, அதனால புண்ணிய பலன் பாப பலன் ரெண்டும் உண்டு, உத்தரகாபாத நியாயங்க வரக்கூடாது, நீங்க வேதாந்தி நம்ம சொல்ற மாதிரி இம்சையை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்றதுன்றது அவன் சொன்னான். அந்த வார்த்தைகள் எல்லாமே அபத்தமான வார்த்தைகள், நம்ம எல்லாரும் சாஸ்திரிக பிராமணியவாதிகள், சாஸ்திரமே பிரமாணம் நம்ம சொல்றதா, அந்த சாஸ்திரம் என்ன சொல்றதோ அது அப்படியே நம்ம அனுசரிச்சு போகணும், அதனால இந்த கிரமத்துல தான் போகணும். ஆகவே இது விரோதம் எதுவும் இல்லாததுனால இந்த இடத்துல விரகியா விரகி சரியா மாறுவான் அப்படின்னு சொல்றதுலாம் கூட தவறுது. அதனால ஒரு ஜீவன் அதிர்ஷ்டாதாவா இருப்பான் அந்த தானியங்கள்ல, அதுல இவன் ஒட்டின்னு இருப்பான் சந்தேக மாத்திரம், அதுதான் இங்க சொல்லப்படுறதுன்றத இந்த ஸ்லோகத்தையும் சொல்கிறார். கர்த்தர் தோஷம் திசே சஞ்ஞபனமிய பசோம் தக்கரதோஸ்தோபகுரியாத் தஸ்மாதஸ்மின் நிஷேதம் க்ஷிபதின விதிரத் விதிரித்ய ப்ரூவன் சாங்க்ய பக்தா நிர்தூதே பஸ்வர்த்தே நகல துவதிசிதம் தருச்சிதம் பிஷ்ட பசுவாதி கல்பாக தத்தாதிகாரி பிரதிநியத இது குவாபி நஸ்யாத் விரோதம் கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.